இன்னிக்கார பேதரு நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க. பேதுரு ஏசப்பாவுடைய முதல் சீடன். பேதுருடைய மாமி வீட்டில் ஏசப்பா ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்தார். இந்த பேதுரு ஏசப்பா கூட போனால் நமக்கு நல்லா தெரியும். இந்த நேரத்தில் பாருங்க, ஏசப்பா உடைய சீசர்கள் எல்லாரும் காத்திருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன சம்பவம் அப்படின்னா, திடீர்னு ஒருத்தன் வந்து ஏசப்பாவுடைய காலில் அவருடைய பாதத்தில் பொத்துன்னு விழுந்தான். யாரு விழுந்தா, எதுக்காக விழுந்தான்? பாதத்திலே விழுந்தார் எவீரு, செல்லமான தன்னுடைய மகளின் மரண அவஸ்தையை நீக்க, செல்லமான தன்னுடைய மகளின் மரண அவஸ்தையை நீக்க தன் வீட்டுக்கு வரும்படி வேண்டி விழுந்தீரு, இயேசுவின் பாதத்தில் விழுந்தீரு. லூக்கா 8:41 போடப்பட்டிருக்கிறது. 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே மகள் மரணத்திற்கு அவஸ்தை மரண அவஸ்தைப்பட்டிருக்கிறா. ஏசப்பா நீங்க வந்து குருமாக்கும் சொல்லி ஏசப்பாவுடைய பாதத்துல விழுந்தான். உடனேதான் ஏசப்பா சீசர்கள் பேதுரு எல்லாரும் சேர்ந்து எதிர வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கிற சமயத்துலதான் ஏசப்பாவை சுத்தி ஏகப்பட்ட கூட்டங்கள் போயிட்டு இருந்தது. திரளான ஜனங்கள் நெருக்கி கூட்டிருந்தாங்க. அந்த வேளையில என்ன நடந்தது அப்படின்னா, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தா, தடும் நோய் நீங்க பலரிடம் சென்றா, பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தா, கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். 12 வருடமாக ஒரு பெரிய வியாதி உள்ள ஒரு ஸ்திரீயானவள், ஒரு பெண் என்ன செஞ்சான்னா, ஏசப்பா போயிட்டு இருந்த அந்த கூட்டத்துல போய் ஏசப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஏன்னா ஏசப்பா பார்க்க முடியாது, அவ்வளவு கூட்டங்கள். ஏசப்பாவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். 44 போடப்பட்டிருக்கிறது. உடனே அவளுக்கு அந்த வியாதி அவளை விட்டு நீங்கியது. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். உடனடியாக அந்த 12 வருஷமாகப்பட்ட பாடிலிருந்த ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைத்தது. உடனேதான் பாருங்க, ஏசப்பா என்ன சொன்னாங்க, ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொட்டதை ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிட்டு உடனே அங்கிருந்து பார்த்தவங்கள, அங்க இருக்கவங்கள பார்த்து கேட்கிறாரு, என்ன சொன்னாங்கன்னா, யார் என்னை தொட்டது என்று இயேசு கேள்வியும் கேட்டா, யார் என்னை தொட்டது என்று இயேசு கேள்வியும் கேட்டா, யார் என்ன தொட்டன்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே பேதுரு வந்துங்க, பேர் வந்து மாட்டாங்க. 45 பேதுரு ஒன்று சொன்னாங்கன்னா, இவ்வளோ பேர் வந்துட்டு இருக்கும் சொல்லி யார் உங்களை தொட்டன்னு சொல்லி எப்படி ஆண்டவரே சொல்ல முடியும் என்று அந்த பேதுரு சொன்னான். இயேசுவா சொன்னாங்க, இல்லை என்னை ஒரு பெண்ணானவள் தொட்டால் என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது என்று ஏசப்பா சொன்னாங்க. அந்த வல்லமை தான் அவளை சுகமாக்கியது. ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தான். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை வல்லமை நிறைந்தவர் இயேசு கிறிஸ்து. தொட்ட உடனே இந்த வல்லமை போனதுனால அவளுக்கு சுகம் கிடைத்தது. பாருங்க, இப்போ தான் இது ஏசப்பா கேட்ட உடனே கூட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று அந்த 12 வருடமாக பெரும்பாலும் அந்த ஸ்திரீ நேராக ஏசப்பா முன்பாக வந்து விழுந்தாள். ஏன் விழுந்தாள்னா, எல்லாட்டையும் போய் சுகம் கிடைக்கல, எல்லா செலவழிச்சும் சுகம் கிடைக்கல. நம்பிக்கை இழந்தேன், நாதன் இயேசுவை கண்டேன், நெருங்கி வஸ்திரம் தட்டு சுகம் அடைந்தேன் அப்படின்னு சொன்னான். என்ன சொன்னா அந்த ஸ்திரீயானவள், நம்பிக்கை இழந்தேன், நாதன் இயேசுவை கண்டேன், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தேன், பருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே,
மறுவீறு சுவண்டை இழைப்பார சொன்னான். எல்லாருக்கும் சாட்சி சொன்னான், நான் ஏசப்பா தொட்டேன், வல்லமை புறப்பட்டது, அதனால் எனக்கு சுகம் கிடைத்தது, சாட்சி சொன்னான் என்று போடப்பட்டிருக்கிறது. 48 வசனத்தை பாருங்க. உடனே ஏசப்பா அவளை பார்த்துன்னு சொன்னாங்க, என்னன்னா விசுவாசம் நினைச்சு நீ சமாதானம் வந்துட்டு போ, இது வரைக்கும் உனக்கு சமாதானம் கிடையாது 12 இப்போ நீ சமாதானம், உனக்கு ஒரு அமைதி கிடைத்தது, நீ சந்தோஷமாக போகலாம் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஸ்திரீக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. சமாதான காரணரும் நீங்க தானே, சமாதான காரணரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, ஏசு நீங்க இருக்க இல்லை, நாங்க சோர்ந்து போகவில்லை. இயேசப்பா இருக்கும்போது நம்ம எதற்கு சோர்ந்து போக வேண்டாம், இயேசப்பாவோட எல்லாம் வாருங்க, இயேசப்போட வல்லமை நம்மை சுகப்படுத்தும். தேவன் நம்ம இந்த வேத வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்தவராக. ஆமென்.